பூமாரி மாதிரி இருக்கு. முதல்ல போய் சாப்பிடணும்பா, பசி ஓவர் ஆகி வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அட கடவுளே, பூமாரிதா? பூமாரி கவி, பூமாரி கொடுத்த குடு. பூமாரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்த்தி கேத்தி பொட்டிக் சேனல்ல காட்டன் சாரி, சில்க் சாரி, ஃபேன்சி சாரி, குர்த்திஸ் எல்லாமே மிகவும் கம்மியான விலையில கொடுக்கறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். ஐயோ வேண்டாம் கவின், இன்னும் கொஞ்ச தூரதான் வீடு, நானே பாத்துக்கறேன். பூமாரி கொடுத்த குடு. பூமாரி, என்ன பூமாரி, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு முன்ன பின்ன குடத்துல தண்ணி எடுத்து பழக்கம் இருக்கா சொல்லு. கவின், எங்க வீட்ல போர் இன்னும் போடல கவின், அதனால தெருவுல இருக்க தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் இங்க அததான் குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க வேற ரெண்டு நாளா பைப் உடைஞ்சிருச்சா, அதனால கொஞ்சம் தள்ளி போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அதான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்படிலாம் பேசாத பூமாரி, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த தண்ணி எடுக்கிற வேலையெல்லாம் சூரிய பார்த்தா என்ன? ஐயோ கவின், சூரிய வீட்ல இருந்தா கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாரு. அவர் காலையிலே வேலைக்கு போயிடுறாரா, அதான் நானே எடுத்துட்டு வரேன். சரி பூமாரி, சூர்யாவோட தம்பி வீட்டுல தானே இருக்கான், ஏன் அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? அவன் காலேஜுக்கு போறான் கவின், அவனும் படிக்க வேண்டாமா? போ பூமாரி, நீ பதில் சொல்றதுக்கு ஏதாச்சும் காரணம் வச்சிருப்ப. இந்த கஷ்டத்தை பார்த்ததுல நீ எப்படி இருக்கன்னு கூட நான் கேட்க மறந்துட்டேன். பூமாரி எப்படி பூமாரி இருக்க? இருக்கேன் கவின், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அம்மா, அத்தை, கவிதா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க பூமாரி. அப்புறம் கவின், அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? பூமாரி நீ ஈஸியா வீட்டை விட்டு வெளியில வந்து பூமாரி, ஆனா இப்ப உங்க அப்பா அம்மா நிலைமைய பார்த்தா நீயே மனசுடைஞ்சு போயிருவ. ஆமா பூமாரி, நீ போனதுல இருந்து அத்தை இன்னும் ஒரு வார்த்தை கூட யாருகிட்டயுமே பேசல, ஒரு ஊமை மாதிரி ஆயிட்டாங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, உங்க அப்பா இப்ப குடிக்க வேற ஆரம்பிச்சிட்டாரு. என் ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்த அவளே எனக்கு இப்படி துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாளே, நினைச்சு நினைச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பூமாரி. என்ன பண்றது பூமாரி, நான் அப்பவே சொன்னேன் கொஞ்சம் யோசிச்சு முடிவிடு, கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுன்னு. பின்ன எப்படி பூமாரி இருப்பான்? அவனால அவங்க அம்மா கிட்டயும் பேச முடியாம, அப்பா கிட்டயும் பேச முடியாம, படிப்புல கூட சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறானு அவனே அவன் வாயால என்கிட்ட சொல்லி அழுதுட்டான் பூமாரி. விடு பூமாரி, அழுவறதால மட்டும் எதுவும் மாற போறது இல்ல, நடந்தது நடந்துருச்சு, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத, சீக்கிரமா எல்லாம் மாறும் பூமாரி. கொடுத்தா என்கிட்ட கொடு பூமாரி, நான் வேணா உங்க வீடு வரைக்கும் எடுத்துட்டு வரேன். ஒருவேளை இந்த பிள்ளையோட அப்பா அம்மா பிரிஞ்சு இருப்பாவளோ? அதெல்லாம் கிடையாதுக்கா, நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரதும் கூட்டிட்டு போறதும் எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் தான். ஒருவேளை அந்த பிள்ளையோட அப்பா அம்மா இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டி, இந்த பிள்ளையோட அப்பா அம்மா செத்து போனாலும் இந்த தாத்தா பாட்டி நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறா பத்தியா, உண்மையில இவ்வளவு நல்ல பாராட்டியே ஆகணும் பாத்துக்க. ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. என்னடா பொண்ணுங்க எல்லாரும் நம்மளையே கை நீட்டி கை நீட்டி பேசுறாளுங்க. இதுக்குதான் ஹேண்ட்ஸமாவே இருந்துட கூடாது, ஒருத்திவளும் விட மாட்டாள். என்னங்க கண்ணு அளபஞ்ச மாதிரி இருக்கு? ஏய் என்னடி, வயசு பசங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, கண்டுக்கதை. ஐயோ கடவுளை, என்ன தங்கமயில எவ்வளவு நேரமா நின்னுகிட்டே இருக்க வேண்டி இருக்கு, இடுப்பெல்லாம் உழைதுமா? இதுக்கு தாண்டி வயசானவங்களெல்லாம் எங்கேயும் கூட்டிட்டு அலைய முடியாது, நீ வீட்லயே இருந்திருக்கலாம்ல. என்னங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல அம்மா நான் இல்லாமலையா? அம்மானு நீனே சொல்லிட்டு ஆல, உன்னை யாரு நம்ப போற? கேளவி தங்கமயிலே, மாத்தாவுக்கு சேர் இருந்தா எடுத்துட்டு வாமா, கொஞ்ச நேரம் அதுல உட்காந்துட்டு இருக்கட்டும். கடவுளே, ஏன்பா இப்படி என்னையே பாத்துட்டு இருக்காளு, எனக்கு என்ன வெக்கமா இருக்கு தெரியுமா? என்னங்க ஒரு மாதிரியா வெக்கப்பட்டுட்டு என்ன மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? போ தங்கம், உனக்கு எப்பவுமே மச்சா மேல சந்தேகம் தான். சரி தங்கமயிலே, செல்லகுட்டி எல்லா பாடத்திலயும் ஒழுங்கா மார்க் எடுத்திருக்கியாமா, இல்லன்னா உங்க டீச்சர் ஏசுவாவளோ?
என்னடி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கு, உனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? எனக்கு எல்லாம் நிறைய அனுபவம் இருக்குடி. ஆமா, உங்களுக்கு ஏன் இருக்காது? உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே என்ன கல்யாணம் பண்ணினீங்க? நெக்ஸ்ட் தங்கமயில. அரே வாரண்டி. எஸ் மீ மிஸ் மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். ரெண்டு பேரும் உட்காருங்க. மேடம் ஏடி, உடனே தான கால் வலிக்குதுனா நீ உட்காரு. ஐயோ நீங்களும் உட்காருங்க தாத்தா, பாவம் வயசானவங்க எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருப்பீங்க. மிஸ் என்ன தாத்தான்னு சொல்லாதீங்க, எனக்கு ஜஸ்ட் 60 இயர்ஸ் தான் ஆகுது. ஏங்க 60 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க? தாத்தான்னு சொல்லாம பின்ன உங்களுக்கு என்னங்க சொல்லணும்? சாரின்னு சொல்லுங்க, இல்லனா வாட போனனு கூட பேசுங்க, நான் அதுக்கெல்லாம் கோச்சுக்க மாட்டேங்க. இன்னங்க வந்திருக்கிறது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங், உங்களோட அருமை பெருமையெல்லாம் சொல்ல வேண்டிய நேரமா இது. ரெடி சார். மேடம் ரெண்டு பேரும் உட்காருங்க. சரிங்க மிஸ். மிஸ் தங்கமயில எப்படி படிக்கா? தங்கமயில பத்தி சொல்லணும்னா, படிக்கிறத விட அவருக்கு விளையாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதுல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்கா. அப்படியே என் பொண்ணு என்ன மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம்ங்க, உங்க பொண்ணு தலை வரிட்டு வரது எப்ப பார்த்தாலும் ஸ்டைல் ஸ்டைலா கிளிப்ப மட்டும் கரெக்டா குத்திட்டு வந்துறா. எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி எல்லாம் ஸ்டைல் பண்ண கூடாதுங்க. என்னத சொல்றது மேம், ஸ்டைல் பண்றதுல என் பொண்ணு அப்படியே அவங்க அம்மா மாதிரி. அப்புறம் தங்கமயிலுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் விட பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. பசங்க கூட சேர்ந்துட்டு பொண்ணுங்க நல்லா கிண்டல் பண்ணிட்டு அடிச்சு விளையாடுறாங்க. அடி பாவி, அப்படியே நீ உங்க அப்பனால உரிச்சு வச்சிருக்கோம். இந்த வயசுல உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட விட பாய் ஃப்ரெண்ட் தான் அதிகம்னு. இருக்கட்டும் இருக்கட்டும், வீட்டுக்கு வரவேல தொடப்பத்தால எப்படி அடி வாங்குறன்னு பாரு. கொஞ்சம் தங்கமயில பேரண்ட்ஸ வீட்டுல படிக்க வைக்க சொல்லுங்க. ஏன் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒர்க் போறாங்களா? மேம் ஐ ஆம் ஒன்லி பேரண்ட் மேம், ஐ ஒர்க் ஹோம். அடேங்க அப்பா, யா புருஷன் இங்கிலீஷ்ல என்னம்மா பின்றாரயா? சார் என்ன சொல்ல வரீங்க, இந்த குழந்தையோட அப்பா அம்மா நீங்களா? எஸ் எஸ் ஐ ஃாதர் சி மதர். தங்கமயில இவங்க தான் அப்பா அம்மாவா? அம்மா மிஸ் இவங்க தான் அப்பா அம்மா. வை மேம் அகைன் அகைன் ஆஸ்கிங் யூ டவுட். ஐ லேட் மேரேஜ் அண்ட் லேட் பேபி பட் வி ஃாதர் அண்ட் மதர் நோ டவுட். ஓகே கிளியர் மேம். நல்லாவே கிளியர் ஆயிடுச்சுங்க தங்கமயில, அதாவது உங்க பொண்ணு நல்லா படிக்க வைங்க. ஓகே ஓகே மேம். யா புருஷன் பேசுன இங்கிலீஷ்ல அந்த அம்மாவே திணறிட்ட, தமிழ்ல பேசிட்டு இருக்கு. மேம் கிவ் ரிப்போர்ட் கார்டு, டேக் டேக் கிவ் கிவ் ஃபாஸ்ட். இது ஒரு நிமிஷம்ங்க, தேடுறேன் தேடுறேன். யோ சொட்ட, நீ வேற லெவல்யா. இப்பவாதே மச்சானோட அருமை தெரிஞ்சிச்சாடி. ஃபாஸ்ட் கிவ் மேம், ஐ கோ வர்க் லேட் லேட். என்னங்க சார், சாரி கொஞ்சம் லேட் ஆனதுக்கு. ரிப்போர்ட் கார்டல சைன் போட்டுட்டு மண்டே வரும்போது எடுத்து வர சொல்லுங்க. மேம் சைன் ஆர் ஆட்டோகிராஃப். ஏ வெண்ணிலா, எங்கட்டு மினிக்கிட்ட கலந்தர் ஹே? டேய் போடா, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏ வெண்ணிலா, நீ சொல்லலனாலும் எனக்கு தெரியும்டி. என்ன தெரியும் உனக்கு சொல்லு பார்க்கலாம். ஏ வெண்ணிலா, கவினை பார்க்கதான இப்படி மினிக்கிட்ட போறேன். ஆ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் சும்மா அத்தை வீட்டுக்கு போலான்னு போறேன். நடிக்காதடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கிழவி இனி விடு கிழவி, என் கூமுட்ட மருமவள ஓ மவங்க என்ன காரியம் பண்ணிட்டுருக்கான் பாரு. என்ன கிழவி, அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா? ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு, ஆனா பெண்ணா ஆணு தானே? பூமாரி போன மாதிரியே இவ அந்த பையனை இழுத்துட்டு ஓடிடாம பாத்துக்க. அடச்சி கிழவி, இவனே ஒரு உலகம் அறியாதவன், இவன் என் பிள்ளைய இழுத்துட்டு ஓடுறானா? நீ அவன்கிட்ட அப்படி போய் சொல்லு கிழவி, அழுதுருவாவே. ஆமா சும்மா அழுது அப்படி நடிப்பான்வேன், அப்பனா தானே நீ கொஞ்சம் இறங்கிய மனசு மாதிரி சம்மதிப்பா? ஐயோ கடவுளே, கிழவி கிழவி எப்பா பார்த்தாலும் உனக்கு சந்தேகம் தான். உனக்கு இந்த சந்தேக புத்தி இருக்கிறதுனால தானே உன் புருஷன் இன்னொருத்தி பின்னாடி ஓடிட்டான். என் புருஷன்லாம் அவளை இழுத்துட்டு ஓடல, என்ன அவாதான் என் புருஷனை இழுத்துட்டு ஓடுனா? ஆமா ஆமா, உன் புருஷன் சின்ன குழந்த மாதிரி இழுத்துட்டு ஓடிட்டாவ, சொட்ட பயலுக்கு விருப்பம் இல்லாமலே போனோம். ஆமா ஆமா, உன் மவ மட்டும் என்ன விருப்பம் இல்லாமலே அவன் கூட பல்ல பல்ல காட்டி பேசிட்டு இருக்கா? கிழவி நீ என்கிட்ட அடி வாங்கி செத்துறாத பாத்துக்க, அந்த பையனே பாவம், சரியான அப்பாவி. போ போ, உன் மவா எப்படியும் போனா எனக்கு என்ன,
நாளைக்கு எப்பமாவது வந்துட்டு என்கிட்ட எத்தனைக்கு சொன்னீங்களன்னு ஒரு வார்த்தை கேட்பால, அப்ப இருக்கு உனக்கு. அதெல்லாம் நாங்க யாரும் வந்து கேட்க மாட்டோம். என்ன என் முகலாம் அப்படி நடக்க மாட்டா? இந்த சில்லாட்ட முகம் மேல ரொம்பதான் நம்பிக்கை வைக்க. ஏல ராகுல, இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டா? என்னதுல இந்த பாதாம் பருப்பு பிஸ்தான்னு சொல்லுவாள, அதே சாப்பிட்டா அது எப்படில வயிறு பசி தாங்கோ? என்னால வாயில நுழையாத பேர போட்டுலாம் சாப்பிட்டு கிடைக்கிறிய. ஒழுங்கா அந்த இட்லி தோசையை தின்னு தொலைய வேண்டிதானே? இப்படியே நீ பல்ல காட்டிட்டே இருந்த. படிப்புலயே ஒரு கூர் கிடையாது, வேலையிலயும் ஒரு கூர் கிடையாது. உனக்கெல்லாம் எங்கல கல்யாணம் ஆக போகுது? மண்டபத்துல தான் ஆன்ட்டி.